இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்கமிங் ஐபிஓ பத்தின டீடைல் தான் ஹெச்பி அடிசிவ் லிமிடெட் ஐபிஓ பத்தி இன்னைக்கு வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ சொன்ன மாதிரி ஹெச்பி அடிகெசிவ் லிமிட் ஐபிஎ பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கம்பெனி பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹெச்பி அடிஹெசிவ் லிமிடெட் பார்த்திங்கன்னா ஒரு அட்ஹெசிவ் அண்ட் சிலன்ட் கம்பெனியாக இருக்காங்க இவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வந்து அடிகெசிவ் அண்ட் சைரன்றது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதில் என்னென்னு பார்த்தோன்னா பிவிசி சிபிவிசி யூபிவிசி சால்வெண்ட் சிமெண்ட்டு சிந்தெட்டிக் ரப்பர் அட்ஹெசிவ் பிவிஏ அட்ஹெசிவ் சிலிகான் சீலண்ட் அக்ரலிக் சீலண்ட் கேஸ்கிளட் சீலக் அப்புறம் இன்னும் சில விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அது போக பிவிசி பைப் லூப்ரிக்கட்டும் மேனுஃபேக்சர் இருக்காங்க இந்த அட்ஹெசிவ் அண்ட் சீலட் ப்ராடக்ட்லாம் நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகுது மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் மெயினாக வந்து ப ப்ளம்பிங் சானிடரி ட்ரைனேஜ் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரல் பர்பஸ் பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனு இன்டீரியர் ஆப்ரேஷனுக்கு க்ளேசிங் ஆப்ரேஷனுக்கு வுட் ஒர்க்கு ஃபுட் ஒர்க்கு ஆட்டோமேட்டிக் ஃபோம் ஃபர்னிஷிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான இண்டஸ்ட்ரிக்கெலாம் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் ஆகிறதா சொல்கிறாங்க இந்த ப்ராடக்ட் தவிர்த்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸாக சில விஷயத்தை வந்து இது இருக்காங்க என்னென்னா வேல்ஸ் த்ரெட் சீல்ஸு அதுக்கப்புறம் டேப்ஸ் அண்ட் எஃப்ஆர்பி ப்ராடக்ட்ஸை அதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரைனேஜுக்கும் ஆர்கிடெக்சரல் சொல்யூஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க கம் இந்த செப்டம்பர் தேர்ட்டியத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து நாலு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் டெப்போட் இருக்கு நாலு டிப்போர்ட் இருக்குது அது எங்கெங்க இருக்குன்னா டெல்லி கொல்கட்டா பெங்களூரு இண்டோரில் இருக்குது இவங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மேலே இருக்காங்க ஐம்பதாயிரம் டீலருக்கு மேலே இந்தியாவில் இருக்காங்க இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் நரங்கி ராய்காட் அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு இவங்க மல்டி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து வச்சிருக்காங்க ஃபினான்ஷியல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்று பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இருபத்தி ஒரு இவங்க இங்கே ப்ராடக்ட்டாக சோல் பண்ணிருக்கதாக சொல்கிறாங்க கம்பெனியோட காப்பரேட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நல்ல க்ரோயிங் கம்பெனியாக இருக்குது எஸ்டப்ளிஷ்டு பிராண்ட் பிரசன்ஸ் வந்து இருக்கதா சொல்கிறாங்க இவங்ககிட்ட வந்து ஒரு ஒயிட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியாவும் மல்டிபிள் எஸ்கே யூஸ் இருக்கதா சொல்கிறாங்க இவங்க டைவர்சிஃபைட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கனால டைவர்சிஃபைடு கஸ்டமர் பேஸும் இவங்ககிட்ட இருக்குது எக்ஸ்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் இருக்கு இந்தியாக்குள்ள அது போக இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு இவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் பிளேயர்ஸா இருக்காங்க இவங்க வந்து ஒரு எஃபிஷியன்ட் மேனுஃபேக்சரிங் செட்டப் வந்து ஃபாலோ பண்றதா சொல்றாங்க இவங்களோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி அதாவது இவங்க குவாலிட்டியில தான் ஃபோக்கஸ் பண்றதாகவும் ஆர் அண்ட் டி ப்ராடக்ட் செட்டப் எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கோ நியூ டெவலப்மெண்ட் ப்ரா நியூ ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்றதுக்கும் ஆர்ன்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கு அண்ட் கமிட்மெண்ட் எம்ப்ளாய்மென்ட் பேஸ் வந்து மெயின்டெயின் சொல்றாங்க கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம் அஞ்சனா ஹரீஷ் மோத்வானி கரண் ஹரேஷ் மோத்வானி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க கம்பெனி பினான்சியல் பார்க்கலாம் நம்ம பார்க்க போறது எல்லாமே இன் மில்லியன்ஸ்ல தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து பார்க்க போறோம் டோட்டல் அசட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஃபைவ் செவன் பாயிண்ட் ஒன் செவன் இருக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஒன் ஒன் இருக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எயிட் நைன்டி செவன் பாயிண்ட் செவன் எயிட் இருக்கு தேர்ட்டி எத்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோவா இருக்கு டோட்டல் ரெவனூ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் எயிட் செவன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் சிக்ஸாக இருக்குது தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டாக மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் நைன் செவன் நைன் பாயிண்ட் ஜீரோ செவனா இருக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டாக மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல தௌசண்ட் டூ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நைனா இருக்கு தேர்ட்டி எய்த் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல செவன் டூ செவன் பாயிண்ட் த்ரீ டூவா இருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டியா இருக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ இருக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டாக மார்ச் டுவெண்ட்டி டுவெண்டி ஒன்ல ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் நைனாக இருக்கு தேர்ட்டி செப்டம்பர் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூவா இருக்கு அப்செக்டிவ் ஆஃப் த இஷு என்னன்னு பார்க்கலாம் ஒர்க்கிங் கேபிடல் ரெக்யூர்மென்ட் ஃபஸ்ட்டு திங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் எஸ்பென்டிச்சர் பண்ணுறதுக்கும் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி வந்து மகாராஷ்டிரா இருக்கு அதை அடிஷனலாக இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து வாங்குறதுக்கும் சொல்லிட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஓ ஓப்பன் ஆகுறது டிசம்பர் ஃபிஃப்டீன் ஐபிஓ க்ளோஸ் ஆகுது டிசம்பர் செவன்டீத் இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓவாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ டென் பெர் இக்யூட்டி ஷேர் ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி டூலேருந்து டூ செவன்ட்டி ஃபோர் மார்க்கெட் லாட் வந்து ஃபிஃப்டி ஷேர் மினிமம் ஆர்ட்ரையும் ஃபிஃப்டி ஷேர் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலுமே ரிஸ்ட் ஆகுது இஷ்யூ சைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் குரோர் இது ஃப்ரெஷ் இஷ்யூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் குரோர் ஆஃபர் ஃபர்ஸ்ட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ க்ரோராக இருக்குது ஐபி ஓட டெனிடேடிவ் டைம் டேபிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த ஐபிஓட ரெஜிஸ்டரா இருக்காங்க ஐபிஓ லீட் மேனேஜர்ஸ் யாருன்னா பார்க்கலாம் யூனிஸ்டோன் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் இவங்க இந்த ஐபியோட லீட் மேனேஜரா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம ஹெச்பி அட்ரஸ்ஸு லிமிடெட் ஐபிஓ பத்தி ஃபுல் டீடைல் பார்த்தோம் முக்கியமா கம்பெனி பத்தி பார்த்தோம் அவங்க ஃபினான்ஷியல்ஸ் ஐபிஓ முக்கியமான டேட் எவ்வளவு அமௌண்ட் இருந்தா அப்ளை பண்ண முடியும் ஐபிஓக்குன்னு பார்த்தோம் இந்த வீடியோ பயனுள்ள இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பார்க்கணும் கண்டினியூஸ் அப்படின்னு வச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க தமிழ் போல் வளர்வோம்